இது வந்து சோளம் மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. இதை போட்டுட்டு சரிங்களா, சோளம் தான் வேற ஒன்றும் இல்லை. இங்க இந்த கட்டத்துக்குள்ளதான் வரணும், கட்ட சிறுசா போச்சு. சாதாரண ரீஃபில் இருக்கு இல்லையா, மைத்து இந்த பேனா அதுலேயே எழுதிக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து ஓம் தனவசியன்றதுக்குண்டான இரண்டாவது முறை. சப்போஸ் இந்த மந்திரம் எழுதும்போது இல்லை சார் எனக்கு இது சரியாக சொல்ல வரல, இந்த யந்திரமும் எனக்கு சொல்ல வரல தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதாரணமாக இதை நீங்கள் ஒயிட் பேப்பரில் வெள்ளை பேப்பரில் மஞ்சள் தடவி அந்த மஞ்சளை தொட்டு இப்படி நீங்கள் வரைஞ்சிக்கலாம், கையிலேயே போகும் ஆளுக்கட்டி வரலே வரைஞ்சிக்கலாம், இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி முடியலாட்டி யந்திரத்தை வாங்கிக்கோங்க, நாட்டு மருந்து கடையில் வெறும் 10 ரூபாயில் இருந்த யந்திரத்தை இருக்குது, அதை வாங்கி ஒன்று இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கைப்பட ஒரு நல்ல நாள் பார்த்து வளர்புறை நாளில் நீங்கள் ஒரு வியாழக்கிழமையில் எழுதி முறையாக பூஜை பண்ணி நீங்கள் இதை உங்கள் பாக்கெட்டில் பர்ஸில் உங்களுடைய பீரோவில் உங்களுடைய கல்லா டேபிளில் பணம் எங்கேயெல்லாம் வைப்பீங்களோ அங்கேயெல்லாம் நீங்கள் இப்போ அதை பயன்படுத்தீங்கன்னா பணம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இந்த சப்போஸ் இந்த மந்திரம் மங் மங் சிங் சிங் சிம் சிம் ரிங் ரிங் நமக அப்படிங்கிறத 108 முறை மந்திரம் 108 முறை இவங்க சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இவங்க நல்ல ரிசல்ட் இருக்குது. இது நம்ம ஒரு சில கிளையண்ட்டுக்கு நாமளும் எழுதி கொடுத்துருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து தகடு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம், அவங்களே எழுதியிருக்காங்க, எழுதி நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. இதை நான் எதுவுமே பண்ணல சார், டெய்லி 108 முறை நான் ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தேன், வளர்கிற வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து நான் எழுதிட்டு இருந்தேன். அன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் பண தட்டுப்பாடு நிறையா இருக்கும், எப்பயும் தட்டுப்பாடு எதுக்கு இருந்தாலும் அந்த லெவலுக்கு இல்லை, நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தனத்தை தன சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் நீக்குது. இது பணம் தரும் எந்தன்னு போட்டுடலாம். பணம் தரும் எந்தன்னு போட்டுடலாம். இது ஜன விஷயத்தையும் கொடுக்கும், ஒரு வியாபாரமே ஆகலை, அந்த வியாபாரம் ஆகக்கூடிய கடையில் கூட்டமே வர மாட்டேங்குதுன்னா ஜன விஷயம் உண்டாக இந்த எந்திரத்தை 3x3 அளவில் வாங்கி எழுதி இதை நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டி அந்த கடையோடைய நிலவாசல் அந்த என்ட்ரன்ஸில் கட்டிட்டீங்கன்னா தினசரி 108 மந்திரங்கள் சொல்லி நீங்கள் மினிமம் வந்து 11 நாள் பண்ணால் போதும், அதிகபட்சம் உங்களுடைய ஒரு 98 நாள் கூட செய்யலாம் சரிங்களா. இதுக்கு ஜவ்வாது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா முல்லைப்பூ
முல்லைப்பு கம்பல்சரி வைக்கணும். அதுக்கடுத்து வெள்ளை முச்சை கம்பல்சரி வச்சா நல்லது, சரிங்களா. சுகர காயத்திரையும் நீங்கள் பயன்படுத்தலாம். சப்போஸ் மந்திரம் இது ஒரு முறை, இந்த மந்திரம் பயன்படுத்த உங்களுக்கு சிரமமாக இருக்குண்டா, சுக்கரனுடைய காயத்திரை மந்திரத்தை பயன்படுத்தலாம். இந்த யந்திரத்துக்கு மேலே விஷ்ணு கரந்தை, இந்த விஷ்ணு கரந்தையோட வேர் இருக்கு இல்லைங்களா, இந்த வேரை இந்த யந்திரத்தை மேலே வச்சு நீங்கள் பூஜை பண்ணி உங்கள் பீரோவில் பர்சில் எடுத்து வைக்கும்போது நல்ல ரிசல்ட் தருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த யந்திரம் எழுத பூஜை ஆரம்பிக்கிற அன்னைக்கு கல்கண்டு பொங்கல், வெண்பொங்கல்லே கல்கண்டு பொங்கல் வைப்பாங்க, அந்த கல்கண்டு பொங்கல் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு தரும், இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரும். இதுக்கு வந்து அதிகமாக நீங்கள் நல்ல மணக்கக்கூடிய ஜாதி முல்லை பூ, ஜாதி மல்லி பூ இருக்கு இல்லைங்களா, அந்த மல்லிகைப்பூ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். தாமரைப்பூ அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இப்படி யூஸ் பண்ணால் போதும், வேறு எதுவும் நீங்கள் பெருசாக இந்த எந்திரத்துக்கு பூஜை வழிபாட்டு முறை தேவையில்லை. இது முழுக்க முழுக்க தன வசியம் உண்டாக, பண வசியம் உண்டாக, ஜன வசியம் உண்டாக இந்த ரெண்டு எந்திரத்தையும் பயன்படுத்தலாம். இந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதாக இருந்தால் நெய் அபிஷேகம் பண்ணலாம், எந்திரத்தை நெய்யில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். அல்லது பஞ்சகாவியத்தில் எந்திரம் எழுதுறதுக்கு முன்னாடியே எந்திரத்துக்கு உண்டான சுத்தி முறைன்னு சொல்லுவாங்க, அந்த சுத்தி முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் நிவர்த்தி, ஓம் எந்திர தெய்வம் உன் உயிர் நிற்க அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சாபம் நிச்சயம், தேவர்கள் சாபம் நிச்சயம், எவர்கிட்ட சாபம் போனாலும் நிச்சயம்னு சொல்லி யாரும் இந்த சாபங்கள் சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைவனைக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேர் கையில் பட்டு தீட்டுப்பட்டு இதெல்லாம் வர்றதுனால இந்த எந்திரத்துக்கு சாப விமோச்சனம் அப்படி கொடுக்கணும்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் சாதாரண பஞ்சகாவியத்தை மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து நெய் விட்டு இந்த எந்திரத்தை எடுத்து நீங்கள் தொடச்சிட்டு எழுதி நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து உட்காந்து எழுத எந்திரம் எழுத உட்காந்திங்கன்னா அசையாமல் ஃபஸ்ட்டு இந்த எந்திரத்தை வரைஞ்சிடணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, ஃபோன் நோண்டக்கூடாது, உட்காந்த இடத்துல எழுதிட்டு அதுக்கடுத்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை தினசரி நீங்கள் எடுத்து உங்களுடைய நெத்தியை வச்சுட்டு போகும்போது அதுவும் ஜன விஷயத்தை கொடுக்கும், பண விஷயத்தை கொடுக்கும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தேடு, எளிமையாக இருக்கும், கஷ்டம் இல்லை. ஏன்னா நீங்கள் போயிட்டு ஒரு ஜோசியர் போயிட்டு 5000 ரூபாய்க்கு பணத்தை கொடுத்து நீங்கள் எந்திரம் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை முறைகள்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க என்னென்னு உங்களுக்கு தெரியாது, இதை நீங்களே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும், உங்கள் மனசார ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், ஓகேங்களா. இது தனாகர்ஷன் எந்திரம். இப்போ இதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்கறது எதிரிகள் தொழிலை நீங்கள் பார்க்கலாம்.